கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்கும்படி, அவரை ஸ்தோத்தரிக்கும்படி, நம் இருதயத்தையெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும்படி, நமது பாரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைக்கும்படி வந்திருக்கிற தேவ ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் சொல்லி வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷித்த நாள், விசேஷமான நாள். ஆண்டவர் உங்களோட பேசும்படி, இடைபடும்படி எத்தனை பேர் நம்ம இருதயத்துக்குள்ளே ஆயத்தமாகி காத்திருக்கிறோமோ, மெய்யாக அவராலே நமக்கு நிறைவான பலன் உண்டு. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நமக்கென்று உண்டு பண்ணின இந்த நாள் அவருக்குள்ளாய் நாம் கழி கூறும்படி, எல்லா சுமைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி மகாராஜா, நன்றி மகாராஜா. இப்படியாகிலும் உம்மை ஆராதிக்கிறதற்கு நீர் எங்களுக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறீரே. இப்படியாகிலும் உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை எங்களுக்கு எட்டினதே. தடவியாகிலும் உம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்று நீர் எங்கள் மேலே வைத்த இந்த திட்டத்திற்காக நன்றி ராஜா. எங்களோடு கூட உலாவுகிற தேவன் ஆண்டவரே, தேவ ஆலயங்களில் மாத்திரமல்ல உம்மை நினைக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் நீர் வாசமாயிருக்கிறவர் ஆண்டவரே. எங்கெல்லாம் உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோமோ அங்கெல்லாம் எங்களுக்காக தமது பரிவாரங்களோடு இறங்கி வருகிறவர், சேனைகளோடு இறங்கி வருகிறவர், பிரசன்னத்தை நிறைவாய் எங்கள் மத்தியிலே ஊற்றுகிற தெய்வம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. எங்க பள்ளத்தாக்குகள், அழுகையின் பள்ளத்தாக்குகளை எல்லாம் செழிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. எங்க பாதைகள் அந்தகாரங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீர் அருளுகிற தீபம் எங்களை காரிருளில் அல்ல வெளிச்சத்திற்கு நேராய் எங்களை வழி நடத்துகிறது. தயவுக்காக உமக்கு நன்றி மகாராஜா, நன்றி மகாராஜா. இதை கண்ணீரோடு, கலக்கத்தோடு, துக்கத்தோடு, இழப்புகளோடு பிள்ளைகள் யாராவது பார்த்து கொண்டிருப்பார்களானால், இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பதாக அவங்க இருதயம் அப்பா ஆண்டவரே லகுவாகட்டும். பாரமான இருதயங்கள் எல்லாம், சுமைகள் எல்லாம் இறக்கப்பட்டவைகளாய், பாரங்களை உமது பாதத்தில் இறக்கி வைக்கப்பட்டவர்களாய், சமாதானத்தோடு தங்கள் தாவரங்களிலே குடியிருக்க ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடுவீராக. அவங்க இருதயத்தை அழுத்துகிற பாரங்களை விளக்க வல்லவர் நீர்தான் ஆண்டவரே. எங்க சுமைகளை சுமந்து கொள்ள ஒரு சுமை தாங்கி உண்டு, அது உமது தோள்களையா. உமக்கு நன்றி மகாராஜா. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்க பட்சத்துல இறங்கி வந்து எங்களுக்கு சமாதானம் அருளி செய்கிற தேவனையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சுவை போல் யாரும் இல்லை, சுவை போல் யாரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? சுவை போல் யாரும் இல்லை, சுவை போல் யாரும் இல்லை. மீண்டும் சொல்லலாம், கண்களை மூடி. சுவை போல் யாரும் இல்லை, சுவை போல் யாரும் இல்லை. நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது நடத்தினார்
துன்பங்கள் உண்டு என் கஷ்டப்பாதைகளில் என்னை தாங்கி நடத்துவார் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தங்கரத்திலே நீ எதை தாங்கி நடத்தினார் எனேசு எனேசு இதுவரை என்னை மன்னித்த தெய்வம் இதுவரை என்னை விட்டு விலகாத கைவிடாத தெய்வம் நான் வந்தடையத்தக்க கண்மலை நான் என்றென்றேக்கும் சார்ந்திருக்கும் என் புகலிடம் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற மகாந்த நேசம் அதை என்றென்றேக்கும் இருதயத்தில் வைத்திருக்கிறப்பா உண்மையே நோக்கி இருக்கிறப்பா இரக்கம் செய்கிற வரையிலும் என் ஆத்மா உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் உமது கிருபையை எங்களிலே அளவில்லாமல் ஊற்றுகிற தயவுக்காக நன்றி இந்த நாளில் எங்களோடு கூட இருங்க உமது பிரசன்னத்தை எங்களுக்கு அருளித்தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகவலே ஆமென் நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அவரை தேவனாக கொண்ட ஜனம் மிகவும் பாக்கியம் உள்ளது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் தமது ஜனங்களை கை நெகிழ பண்ணாத அந்த தேவனை நோக்கி நாம் அந்த பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எமது பிள்ளைகள் இளமையிலே வளரும் வீருட்சம் போலிரு
விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் நமது இருதயத்தை தேவனுக்கு நேராக்குகிற அந்த வார்த்தைகளை எழுதி எழுதி அதை மாத்திரம் நம்ம நோக்கி கொண்டே இருக்கணும். நான் போன முறை சொன்னேன், அழுதாலும் புழம்புனாலும் ஒரு நம்பிக்கையில் என்னைக்கும் ஆண்டவர் பிள்ளை அந்த வட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு தான் அம்பு எய்யணும். அந்த மாதிரி ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், எனக்கு எதிர்காலம் உண்டு, என் பிள்ளைகள் நான் பட்ட கஷ்டத்தை கூட பட போவது இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை ஓயாமல் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வரிகளை நம்ம மறுபடியும் பாட போகிறோம். வேதனையின் அழுகுரல் என்னுடைய வீதிகளிலே கேட்கப்பட போவதில்லை. ஏன் தெரியுமா?
ஏன் தெரியுமா? அவர் செட்டைக்குள்ள நம்மை பாதுகாக்கிறார். யாரெல்லாம் அவருடைய ஜனங்களோ அவரது பாதுகாப்புக்குள்ள வருகிறோமோ நம்மை காக்க நமது தெய்வம் வல்லவர். அந்த வரிகளை மறுபடியும் பாடலாம். கரங்களை தட்டி எமது பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளரும் விருட்சம். எமது பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளரும் விருட்சம் போலிருப்பா. எமது பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளரும் விருட்சம் போலிருப்பா. வேதனையின் அழுகுரலோ விதிகளில் கேட்பதில்லை. வேதனையின் அழுகுரலோ விதிகளில் கேட்பதில்லை. ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான், பாக்கியவான் எண்ணப்படும். கர்த்தரை நம்புவோம், அவரை பணிவோம், தூதி பாடுவோம், பாடி போற்றுவோம். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசத்தை நாங்கள் சுதந்தரிப்போம். எங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற செங்கடலை நாங்கள் தாண்டுவோம். வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் சுதந்தரிப்போம். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் சுதந்தரிப்போம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான், பாக்கியவான் எண்ணப்படும். கர்த்தரை நம்புவோம், அவரை பணிவோம், தூதி பாடுவோம், பாடி போற்றுவோம். வேண்டியதே இல்லை. நான் ஏற்கனவே பேழிக்கொள்ள வந்தாச்சு. எனக்காக மழை வரும்னு தெரிஞ்சு தமது ஜனம் காக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பேழையை முன்கூட்டியே நோவாவின் குடும்பத்திற்கு உண்டாக்கியது நிச்சயமானால் எனக்காக இப்படி ஒரு வியாதி வரும், அநேக ஆபத்துக்கள் நேரும், ஆனால் அவரை தேடுகிற நான் மடிந்து போகக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு ரட்சணிய பேழையை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதற்குள்ள நாம் இருக்கிறோம். நம்புறீங்களா? அந்த இரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன். நான் வந்தடையத்தக்க கண்மலை என் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தலை சாய்க்கும் கல் நீர் ஆண்டவரே, மூளை கல் நீர், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். நாம் அறிந்த ஒரு பாடல், நாம் அதை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தலை சாய்க்கும் கல்
மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நீ பரம்புவாய் என்று, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று. கைவிடவே மாட்டி, ஏ பெத்தே
விஷயங்கள் எல்லாம் வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணும் பொழுது அல்லது நன்றி செலுத்தணும்னு தோணும் பொழுது எப்பெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு பலிபீடத்தை அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அது என்ன பலிபீடம் கட்டி? ஒரு ஆல்டர் மாதிரி ஒன்று, நாலு கல்லை வச்சாலே அது பலிபீடம் தான். வச்சு ஆண்டவருக்கு என்ன பலி செலுத்தணும்னு நினைக்கிறாங்களோ ப்ரொசீஜர் படி அதை பலி செலுத்துவாங்க. இது பழைய ஏற்பாட்டு காலம். நாம ஆண்டவருக்கு செலுத்துற பலி மனமார்ந்த துதி, உள்ளம் நிறைந்த ஆராதனை. பலிபீடம் என்பது என்ன? நம்ம நினைச்சுக்கிறோம் சர்ச்சில் இருக்கிற இந்த புல்பிட், இந்த ஆல்டர் அப்படின்னு நினைக்கிறோம். எங்கெல்லாம் தேவபுள்ள முழங்காலம் முடக்கிறோமோ அது எல்லாமே பலிபீடம் தான். ஹலேலூயா. இன்னைக்கு நீங்க எங்க முழங்கால் படிட்டு இருக்கிறீங்களோ அங்க நீங்க பலிபீடம் கட்டி இருக்கிறீங்க. அந்த பலிபீடத்துல ஆண்டவருக்கு என்ன பலி செலுத்த போறோம்? உள்ளம் நிறைந்த, மனம் நிறைந்த ஆராதனைய, எல்லா துக்கங்களை எல்லாம் மறந்து, வேதனைகளை எல்லாம் மறந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறது தான் அந்த ஆராதனை. அலேலூயா, அலேலூயா. சத்தமாக துதிக்கிறது என்பது பகிரங்கமா ஆண்டவரை நான் அறிக்கை பண்றதுக்கு அடையாளம். நான் ஆண்டவர் பிள்ளை. ஆமா, இப்போ திடீர்னு நாம ஆண்டவரையே துதிக்க முடியாத மாதிரி, ஜெபிக்க முடியாத மாதிரி ஒரு காலம் வந்துருச்சுன்னு வைங்களேன். பைபிளெல்லாம் பிடிங்கிடுறாங்க, யாரும் ப்ரேயர் பண்ணக்கூடாது, கிறிஸ்டியன்ஸ் தேசத்தை விட்டெல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்ற காலம் ஒன்று வருதுன்னு வைங்களேன். ஒருவேளை நான் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொன்னால் என் உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னா நம்ம இப்போ தைரியமாக சொல்லுவோம், செத்தா பரவாயில்ல, ஆமாயா நான் கிறிஸ்டியன் தான் அண்ணா இப்போ அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன வேணால் குத்திக்கோ, பரவாயில்ல, என் ஓடுற ரத்தத்தில் கூட நான் ஆண்டவர் பிள்ளைன் இருக்கு அப்படின்னு சொல்லணும். நமக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சொல்லுவது அல்ல, எப்பெல்லாம் நான் சத்தமா துதிக்கிறனோ அப்பெல்லாம் சாத்தானுக்கு நான் சவால் விடுறேன். இங்க பார், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் எங்க பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது அந்த சூழ்நிலைக்கு முன்பாக நீங்க சவால் விடுறீங்க. இங்க பார், ஐ எம் ஸ்டாண்டிங் வித் மை காட், நான் என் ஆண்டவர் கூட நிற்கிறேன், அவர் செட்டைகளின் மறைவுக்குள்ள நான் இருக்கிறேன் அவர் அப்படின்னு துதிக்கும் பொழுதுதான் பகிரங்கமாக நீங்கள் அறிக்கை இடுறீங்க, ஆண்டவரை டிக்ளேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறீங்கன்றதை நிரூபித்து காட்டுறீங்க. இப்போ உங்கள் வீடு தான் பலிப்பீடம், உங்கள் முழங்கால் தான் பலி, உங்கள் வாயில் இருக்கிற துதி தான் ஆராதனை. ஆண்டவருக்கு செலுத்துறது நிமித்தம் உங்கள் ஆத்மாவிற்கு, உங்களுக்கு நீங்களே, உங்கள் எதிராளிகளுக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு, பாடுகளுக்கு, வியாதிகளுக்கு, எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் சவால் விடுறீங்க. சி லுக் அட் மீ, நான் என் ஆண்டவரோட நிற்கிறேன், நான் என் ஆண்டவரோட பிள்ளைன்றதை நிரூபிக்கிற நிமிஷம். இப்போ இன்னொரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். உன்னதர் நீரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்தவர், தூயவர் நீர். ஆண்டவரை எங்கெல்லாம் நம்ம உயர்த்துகிறோமோ, எங்கெல்லாம் அவர் மகிமைப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் வாசமாயிருப்பார், நம் மத்தியில் இருப்பார். அவரது மகிமை பிரதாபங்களை இயற்கைகளெல்லாம் ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறது, சின்ன சின்ன குருவிகள் ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறது. நாம் டைம் கிடைக்கும் போதாவது அதை யூஸ் பண்ணணும். நம்ம எல்லாரும் அந்த பாடலை பாடப்போகிறோம். உன்னதர் நீர், மாட்சிமை நிறைந்தவர் நீர். கரங்களை தட்டி நம்ம பாடலாம். வரும் நீரே, உந்தன் தூதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், உந்தன் தூதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், உந்தன் தூதி பாடி உம்மை ஆராதிப்பேன்,
மாட்சிமை நிறைந்தவரே சர்வத்தையும் படைத்த தூயவரும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் என் பாதைகளிலே நீர் தீபமாய் இருளிலே எனக்கு வெளிச்சமாய் என்னை வழி நடத்துகிறவர் அப்பா எரிகோக்கள் முன்பாக நின்றாலும் என் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் எரிகோக்கள் முன்பாக நின்றாலும் என் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் பாறையிலே நீ தீபமாய் வெயிலிலே நீ நிழலுமாய் பாறையிலே நீ தீபமாய் வெயிலிலே நீ நிழலுமாய் தாங்குவி தப்புவி பிரிவிடுவிப்பி தாங்குவி தப்புவி பிரிவிடுவிப்பி உந்தன் தூரி இப்பொழுது எல்லாருமாய் சேர்ந்து சொல்ல போகிறோம் என் வாழ்க்கையில என்ன என்ன வந்தாலும் என்னை விட்டு விலகாமல் இருக்கிற தெய்வம் பார்வோனின் சேவைகளை பின்தொடர்ந்தாலும் உன் கரமனை தாங்கும் நீர் உன் அரணியரை தாங்கும் எனக்கு பாதுகாப்பு நீர் தருவீர் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் பார்வோனின் சேனைகள் நின்றாலும் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் பார்வோனின் சேனைகள் நின்றாலும் வல்லவரே உன்னன் கரம் என்னை நல்லவரே உன்னன் அரண் என்னை நல்லவரே உன்னன் கரம் என்னை வல்லவரே தூதி பாடி உம்மை ஆராய்ந்து இரு காரம் உயர்த்தி உம்மை துதித்திடுவேன் உம்மை ஆராதித்து இரு காரம் உயர்த்தி உம்மை துதித்திடுவேன் நீரே மாட்சிமை நிறைந்தவரே சர்வத்தையும் படை மாட்சிமை நிறைந்தவரே சர்வத்தையும் படைத்த தூயவர் நீரே உந்தன் தூதி பாடி உம்மை ஆராதித்து இரு கரம் உயர்த்தி உம்மை துதித்திடுவேன் உந்தன் தூதி பாடி உம்மை ஆராதிப்பேன் இரு கரம் உயர்த்தி உம்மை துதித்திடுவேன் உந்தன் தூதி பாடி இரு கரம் உயர்த்தி உம்மை துதித்திடுவேன் எல்லாரும் முழங்கால்களை முடக்கி ஆண்டவரை பார்த்து எரிகோக்கள் எனக்கு முன்பாக நின்றாலும் என் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் நீர் என்னோடு இருக்கிறீர்
எரிகோக்கள் முன்பாக நின்றாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் எரிகோக்கள் முன்பாக நின்றாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் பாதையிலே நீ தீபமாய் வெயிலிலே நீ நிழலுமாய் பாதையிலே நீ தீபமாய் வெயிலிலே நீ நிழலுமாய் தாங்குவி தப்புவிப்பி விடுவிப்பி தாங்குவி தப்புவிப்பி விடுவிப்பி உங்கள் தூரி பாடி உண்மை ஆராய் இரு காலம் கரங்களை தட்டி முழங்கால்களை முடக்கி எரிகோக்கள் எனக்கு முன்பாக வரும் பொழுது என் நம்பிக்கைகள் முற்றிலும் ஆயாற்றி போகும் பொழுது என்னை வழி நடத்துகிறவர் நம்பிக்கை நட்சத்திரம் எனக்கு முன்பாக வழிகாட்டுவீர் எல்லாரும் சொல்லலாமா உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் எரிகோக்கள் முன்பாக வந்தாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் எரிகோக்கள் முன்பாக வந்தாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் பாதையிலே நீ தீபமாய் வெயிலிலே நீ நிழலுமாய் பாதையிலே நீ தீபமாய் நீ தாங்குவி தப்புவிப்பி விடுவிப்பி முந்தன் தூதி பாடி உம்மை ஆராதிப்பேன் இரு கரம் உயர்த்தி உம்மை துடித்திடுவேன் முந்தன் தூதி பாடி உம்மை ஆராதிப்பேன் இரு கரம் உயர்த்தி உம்மை துடித்திடுவேன் நீரே மாட்சிமை நிறைந்தவரே தூயவரும் நீரே தூயவரும் நீரே தூயவரும் நீரே ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை திறந்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு பயம் என்ன என்ன மரண பயம்னா என்ன ஒருவேளை இந்த உலகமே அப்படி அழிஞ்சு போயிருமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இத்தனை காலங்கள் நமக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது சில நேரங்களில் இது என்னமாய் முடியுமோ இது என்ன நடந்து முடியும் எப்போ இதுக்கு முடிவு அப்படின்னு யாராவது ஒருத்தர் எழும்ப மாட்டாங்களா யாராவது ஒருத்தர் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம எல்லாருடைய இருதயம் உலகம் முழுவதும் தேசங்கள் ஸ்தம்பித்து நிற்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வருகிறோம். வேதத்தில் எங்கெல்லாம் இவங்க முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு யுத்தத்துக்கு ஒரு எதிராளி வரும்பொழுதோ இல்லை நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் நினைக்கும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்தாங்களோ அவர்கள் காக்கப்பட்டது நிச்சயம். முழு யூத ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் போட்டான். திட்டங்கள் தீர்மானிக்கப்பட்டன. அவரவர் பாஷையில் அவரவர் அச்சரத்தில் போயிருச்சு. இனி என் இனி தீர்மானம் எடுத்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்பிக்கைகள் முற்றிலுமாய் தளர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் சூசான் நகரமே கலங்கி நிற்கிறது. மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஆண்டவரை அங்கு தொழுது கொண்ட ஒரு தொழுகை. அடுத்து அந்த அதிகா அந்த அந்த பகுதி முடிவதற்கு முன்பதாக அந்த புத்தகம் முடிவதற்குள்ள பார்த்தோம்னா சூசான் நகரம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தது, பண்டிகைகளை ஆசரித்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பயங்கள் வரும்பொழுது, ஆபத்துக்கள் வரும்பொழுது, விக்கினங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, துர்ச்சன பிரவாகங்கள் நமக்கு எதிராக எழும்பி நிற்கும் பொழுது துதியை மாத்திரம் ஆண்டவருக்கு நேராய் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கை ஆண்டவர் மேல மாத்திரம் வைக்க வேண்டும். இப்ப அப்படிப்பட்ட ரொம்ப
ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். உங்களுக்கு முன்பாக நிற்கிற பாடுகள் பிரச்சனைகள் எதுவானாலும் ஆண்டவரிடத்துல சொல்லலாமா, எரிகோக்கள் எனக்கு முன்பாக நிற்கலாம், என் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் என் பாதையிலே நீர் தீபமாய் வருவேன், வெயிலிலே எனக்கு நிழலாய் வருவேன், என்னென்ன துன்பங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும் நான் என்னுடைய இருதயமே நம்பிக்கை இழந்து போனாலும் பார்வோனின் சேனைகளை பின்தொடர்ந்தாலும் எனக்கு அரணாய் பலனாய் நிற்கிறவர். மறுபடியும் அந்த வரிகளை நம்ம பாடுவோம். எல்லாரும் முழங்கால் நின்று, என் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் எனக்கு நீர் இருக்கிறீர், நம்பிக்கையை உண்டாக்க எல்லாம் வைராக்கியமாய் நீர் என்னை தாங்குவீர், ஏந்துவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர் என்று நம்ம நம்பிக்கையா சொல்ல போறோம். நான் கரங்களை தட்டி மறுபடியும் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நீர் என்னோடு கூட இருப்பீர். துன்பங்கள் வந்தாலும் பார்வோனின் சேனைகள் நின்றாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் பார்வோனின் சேனைகள் நின்றாலும் நல்லவரே உந்தன் கரம் என்னை, வல்லவரே உந்தன் அரண் என்னை, நல்லவரே உந்தன் கரம் பாடி உம்மை ஆராதித்து இரு கரம் உயர்த்தி உம்மை துதிப்பேன், துதி பாடி உம்மை ஆராதித்து இரு கரம் உயர்த்தி உம்மை துதிப்பேன், இந்த துதி பாடி உம்மை ஆராதிப்பேன், இரு கரம் உயர்த்தி உம்மை துதி. எரிகோக்கள் முன்பாக, எரிகோக்கள் முன்பாக நின்றாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும், எரிகோக்கள் முன்பாக நின்றாலும் நம்பிக்கை தளர்ந்து போனாலும் பாதையிலே தீபமாய் வெயிலிலே நிழலுமாய், பாதையிலே தீபமாய் வெயில் கலந்து போகும் பொழுது எனது விசுவாசம் எனக்குள்ள குறையும் பொழுது நீர் என்னை தாங்குவீர், என்னை ஏந்துவீர், என்னை சுமப்பீர், என்னை தப்புவிப்பீர். துதி பாடி உம்மை ஆராதித்து இரு கரம் உயர்த்தி உம்மை துதிப்பிடுவேன், இந்த துதி பாடி உம்மை ஆராதித்து இரு கரம் உயர்த்தி உம்மை துதிப்பிடுவேன். மாட்சிமை நிறைந்தவரே, சர்வத்தையும் படைத்த தூயவரும் நீரே, உன்னத நீரே நிறைந்தவரே, சர்வத்தையும் படை வரும் நீரே, தூயவரும் நீரே, உந்தன் தூதி பாடி உம்மை ஆராதிப்பே, இரு கரம் உயர்த்தி உம்மை துதிப்பிடுவே, உந்தன் தூதி பாடி உம்மை ஆராதிப்பே, இரு கரம் சொல்லிக்கொண்டே. ஓ துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர். ஓ எங்கள் பலிபீடம், எங்கள் வீடுகளிலே இந்த பலிபீடத்தை நாங்கள் உண்டாக்குகிறோம், உமக்கென்று ஒரு ஜெபதூபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஓ எங்களை தாங்குகிற தெய்வத்தை, எங்களுக்கு என்றென்றேக்கும் அரணான கண்மலை, அரணான பட்டவர் நீதான், நீதான், நீதான். உந்தன் துதிப்பான்
பாடல் வரிகள்
ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. நீங்க ஜெப சிந்தையில முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளலாம். நீங்க இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை கனப்படுத்தும்படி முடிந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று கொள்ளலாம். பிளவுண்ட மலையின் நம்ம ஆண்டவரை யார் சொல்றோம்? காட்டு பகுதியில நான் எனக்கு சபையில உள்ளவர்களுக்கு சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு, அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். காட்டு பகுதியில ஒரு ஊழியக்காரர் போய் கொண்டிருக்கிறார். பின்னாடி திரும்பி பார்க்கும், நீங்க கண்களை திறந்து என்னை பார்க்கலாம். காட்டு பகுதியில் அந்த ஊழியக்காரர் போய் கொண்டிருக்கும் பொழுது தன்னந்தனியாக போகிறார். பகல் நேரம், பின்னாடி யாரோ வர மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். யார் வருவா? அவர் பாட்டுக்கு போனார். மறுபடியும் அவருக்கு ஒரு உணர்வு, பின்னாடி யாரோ வராங்க. திரும்பி பார்த்தா ராட்சத உருவத்தில் ஒரு கரடி, நல்ல பெரிய கரடி. ஓடுறாரு ஓடுறாரு, அது துரத்தி கொண்டே வருது இவரை. ஓடி 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 உண்மையாய் நடந்த சம்பவம். பீள உண்ட மாலையே அந்த பாடல் நமக்கு தெரியும். அந்த பாடலின் பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஓடுறாரு ஓடுறாரு, மூச்சு வாங்குது, தடுக்கி விழுந்தா கூட அவர் அந்த கரடி கையில அதை அவரை பிச்சு சின்னாமினமாக்கிடும். ஓடுகிறார் ஓடுகிறார், ஆண்டவரை நோக்கி பார்த்தார். உங்க ஊழியத்தை செஞ்சுட்டு வரப்பா, இந்த துஷ்ட மிருகத்தினுடைய கையிலிருந்து என்னை நீங்க காப்பாற்ற கூடாதாப்பா. பார்த்தா அந்த ஊழியக்காரர் ஒல்லியான தேகம் உடையவராய் இருந்தார். ரெண்டு மலைகளுக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சு. இவர் ஓடி போய் தன்னுடைய தேகத்தை அதுக்குள்ள திணித்து கொண்டு அப்படியே அப்பி கொண்டு நின்று விட்டார். கரெக்டா காம்பாக்டா அந்த குழிக்குள்ள அவர் உடம்பு போய் ஃபிட் ஆயிருச்சு. இந்த கரடி வந்து அந்த பாறையை ஓங்கி ஓங்கி அடிக்குது. அவரை மாட்டி இழுக்கணும். இவர் தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் நல்லா ஒட்டி உள்ளுக்குள்ள ஒடுங்கி நின்று கொண்டார். அது ஓங்கி 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 ஓங்கிட்டு தன்னுடைய நகங்களால தனக்கு இயன்ற மட்டும் அடித்து அடித்து அது கரங்கள் காயமாயிட்டு ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே அது கோபம் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிருச்சு ஓடிருச்சு. சுத்தி முத்தி பார்த்துட்டு ஓட்டம் பிடிச்சவர் தான் வீட்டில் வந்து நின்னார். எப்படி நான் காப்பாற்றப்பட்டேன்? இந்த ஒல்லியான தேகம் என்னை காப்பாற்றுச்சா? யோசித்து பார்த்தார். அந்த பிளவுண்ட மலை அவருக்கு புகலிடம் கொடுத்தது. அந்த சூழ்நிலையில தான் பிளவுண்ட மலையே அந்த பாடலை அந்த பரிசுத்தவான் எழுதினார். நாமளும் ஆபத்துக்கள் வரும்பொழுது, விக்கினங்கள் வரும்பொழுது ஒளிஞ்சு கொள்ளத்தக்க ஒரு ஸ்தலம் உண்டு என்று சொன்னார். என் ஆண்டவருடைய சன்னிதானம். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்களை மூடிக்கொள்ளுங்க. அந்த வரிகளை ஆண்டவரை நோக்கி நம்ம பாட போறோம். ஆண்டவரே, எனக்காக என் வாழ்க்கை படகுல நீங்க வர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிளவுண்ட மலை நீங்க தான், புகலிடம் நீர் தான். புயல் வீசும் பொழுது எனக்கு பாதுகாப்பு என் வாழ்க்கையில நீங்க தான் ஆண்டவரே. இந்த நிமிஷம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கூப்பிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை தான், ரொம்ப தான் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் அடங்கும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். காரியில் காரியில் சேதங்கள் அணுகாது
ஒரு வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் தான் எல்லாம். அவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது எல்லாம் மாறிவிடும். ஆண்டவரை பார்த்து மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க அப்பாவை பார்த்து கேளுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கண்ணு திறந்து என்ன பாருங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரொம்ப நல்லப்பா, ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னா என் வாழ்க்கையில அலைகிற எல்லாம் அடங்கிவிடும். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அப்பாட்ட கேளுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, எல்லாம் மாறுமையா எங்க வாழ்க்கையிலே. இறையாதே அமைதலாயிரு, நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்படுமானால், புயல்கள் கட்டுப்படுமானால், என் வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனைகள் உமக்கு எம்மாத்திரமையா. இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்பா பார்த்து கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நீங்க வாங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நிறைவே நீர் வாரம் அந்த வரிகளை பாடி ஆண்டவரை நம்ம எப்படியாவது என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்துருங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். நீங்க வந்தா குறைகள் எல்லாம் மாறிடும் ஆண்டவரே. எதெல்லாம் நெகட்டிவான சூழ்நிலை என்னை சூழ்ந்து இருக்குதோ, நான் டேஞ்சர்ல நிக்கிறேன், டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறேன், எனக்கு இதுல இருக்க பிடிக்கல, ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல நான் வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அப்பாவை பார்த்து கூப்பிடுங்க. அவர் வந்தா போதும், பார்த்தா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் வல்லமைக்கு முன் நாம பார்க்கிற இந்த சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி, ஆமா ஆண்டவரே உங்களை நாங்க வரவேற்கிறோம் எங்க வாழ்க்கையில, நீங்க வாங்கப்பா வாங்கப்பா, வாங்க ராஜா, வாங்க ராஜா, வாங்க ராஜா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவாய வாழ்க்கையில வந்துருங்கப்பா, அததான் என் இருதயம் வாஞ்சிக்கிறதுப்பா. என் வாழ்க்கையில நீங்க வந்துருங்க ஆண்டவரே, உம்மையே என் நோக்கி என் இருதயம் காத்திருக்கிறதப்பா, என் கண்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. ராஜா நீர் எழுந்தருளும், நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, விசுவாசத்தோடு பாழானது பயிர் நீளமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர்
உக்கிரத்தின் வண்டல்களை அவங்க உறிஞ்சு குடிக்கிறதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர்.
கண்ணீரின் பள்ளத்தாக்க அவங்க உருவ கடக்கிறதை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எந்த மட்டும் எந்த மட்டும் எந்த மட்டும் ஐயா, எந்த மட்டும் ஐயா மௌனமா இருப்பி, எந்த மட்டும் சும்மா இருப்பி. இன்னும் அது ஜனம் மாண்டு போகிறதை கண்டு கொண்டிருப்பீரோ ராஜா. எழுந்து எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுங்கப்பா. உமது ஜனங்கள் அப்பா பலட்சயப்பட்டு போகிறதை நீர் பார்த்து கொண்டிருப்பீரோ. உங்க இரக்கம் பெரியது என்று பார்க்கிறோம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகாதயமும் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், தமது ஜனத்திற்காக பரிதவிக்கிறவர் என்று பார்க்கிறோம். நோக்கி பார்க்கிறாங்க, வந்தடையத்தக்க கண்மலை நீங்க தானப்பா, உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையப்பா. எங்க பாதைகளில் நான் எங்களை சுமந்த தெய்வம் நீங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை உமது பிள்ளைகள் அநேகருக்கு அற்புதத்தின் நேரமாய் அமையட்டும், வாக்குதத்தங்களை நிறைவேற்றுகிற நேரமாய் அமையட்டும், உரைக்கப்பட்ட தீர்க்கு தரிசனங்கள் புத்தரிக்கப்படுகிற நேரமாய் அமையட்டும், இயலாமைகளை மாற்றுகிற சரித்திரத்தை மாற்றி எழுதுகிற வேளையாய் நீங்க இப்போ இந்த நிமிஷம் உங்க பிள்ளைகள் இருக்கிற அறைகளில் அப்பா உமது பிரசன்ன வாக்குதலை அவர்கள் உணர்வார்களாக. உமது கிரியைகளை நீர் உயிர்ப்பிப்பீராக, உமது வல்லமையை விளங்க பண்ணுவீராக ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ராஜாதி ராஜாவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க, எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ளலாம், முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். நாம் எவ்வளவு நாள் நம்ம ஜபிச்சோமோ அதெல்லாம் விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய, முழங்காலில் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வியாதிகள் பெருகி இருக்கிற காலம் இது. நிறைய ஃபோன் கால்ஸ், குடும்பத்தில் சொந்தங்களை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய நம்ம மருத்துவத்துறையில் இருக்கிற நர்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் ரொம்ப தைரியசாலி, என்னதான் வந்து டாக்டர்ஸே சொல்லுவாங்க நீ தான் இதுக்கு லாக்கி போன்னு, நான் எதுக்குமே நான் பயப்படவே மாட்டேன். ரத்தத்தை பார்த்தா எனக்கு பயம் இல்லை, ஆனால் இந்த வியாதியை மட்டும் குறித்து எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. எங்களுக்கு வேக்சின் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஆனாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு பயம். ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நம்ம பயப்படும் பொழுதும் நமது இருதயம் தோண்டு போகும் பொழுதும் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவரை நம்ம நம்பி இருக்க வேண்டும். ஜபத்தை அதிகப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரத்தை அதிகப்படுத்த வேண்டும். வாக்குதத்த வார்த்தைகள் நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போ விசேஷமா இந்த கொரோனா பிரச்சனைக்காக, இந்த வியாதிக்காக அது முற்றிலுமாய் தேசத்தை விட்டு அகன்று போக வேண்டும். 100 வருஷங்களுக்கு 50 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பேண்டமிக் டிசீஸ் வர்றது வந்து உண்டு. அப்பெல்லாம் விடுதலையாக இருக்கிறாங்க, எல்லாம் இதே மாதிரி லாக்டவுன் பண்ணி அது சரியாயிருச்சு. ஆனால் இந்த வியாதி மட்டும் முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம், பார்த்தா மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்து வந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், இன்னும் கூட அது இன்னும் தன்னுடைய வீரியத்தை அதிகமாக்கி கொண்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அது முற்றிலுமாக இல்லைன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. நமக்கு தெரிஞ்சது கம்மி தான், அதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். எது எப்படியோ ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஜனங்கள் அழிவதை பார்த்து கொண்டு தேவ பிள்ளை சும்மா இருக்க முடியாது. தேசமெல்லாம் தத்தளித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் பத்திரமா இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. நான் பாதுகாப்புக்குள்ள இருந்தாலும் அழுகிறவர்களோடு சேர்ந்து நான் அழ வேண்டும். மாண்டு போகிறவர்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உயிரை கொடுத்து வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை கண்களை மூடி அப்பா எங்க தேசத்தை பாருங்க ஆண்டவரே. இன்னும் எவ்வளவு நாள் நீங்க கண்களை மூடிக்கொண்டிருப்பீங்கப்பா? இன்னும் எவ்வளவு நாள் உங்க செவிகளை நீங்க அடைத்துக் கொண்டிருப்பீங்க? நீங்க எழுதி யுத்தம் பண்ணாவிட்டா
நீங்க நேசிச்ச மனுக்குலம், நீங்க ஜீவனை கொடுத்த மனுக்குலம், நீங்க இன்றைக்கும் ஒரு வீட்டை அந்த மனுக்குலத்திற்காக தானப்பா ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அந்த மனுக்குலம் மாண்டு போகிறதை நீங்க எப்படியப்பா பொறுத்து கொள்வீர்? உங்க பாதத்தை நாங்க பிடிச்சு கெஞ்சிரோம் ஆண்டவரே. சொந்தங்களை இழந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, காசு இல்லாம காப்பாத்த முடியாத பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, மருத்துவமனைகளால கைவிடப்பட்டவர்கள், மருத்துவர்களால கைவிடப்பட்டவர்கள், மருந்துகளால கைவிடப்பட்டவர்கள், விஞ்ஞானங்கள் எல்லாம் கைவிட்டவர் சூழ்நிலையில இன்னும் எந்த மட்டும் நீ அமைதலாக இருப்பீர் ஆண்டவரே? எந்த மட்டும் கிரியை செய்யாமல் அடக்கி கொண்டிருப்பீர் ஆண்டவரே? எல்லாம் முடிந்த அழுது ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, நான் அழுது ஜெபித்தீட, கண்ணீரோடு ஜெபித்திட, இறங்குங்க ஆண்டவரே. நீங்க இறக்க செஞ்சா மட்டும்தான், நீங்க நினைச்சா மட்டும்தான், ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, குழம்பி போயிருக்கிறோம், ஸ்தம்பித்திருக்கிறோம், நடுங்கி திகைத்திருக்கிறோம். இந்த சூழலில் ஆகிலும் ஜனங்கள் தடவி ஆகிலும் உண்மை கண்டுகொள்வதற்கு இது ஒரு ஏதுவா இருக்குமா? எனக்கு தெரியாதுப்பா. உமது அடைக்கலத்துக்குள்ள எல்லாரும் வரணுமே. ஐயோ அழகான இந்த தேசமே, அலங்கோலமா புலம்பி அழுகிறார். ஜனம் பெருத்த நகரி தனிமையானாலே, அவள் வெறுமையானாலே, ஒரு விதவைய போல அவள் உட்கார்ந்தாலே, கேட்பாரற்று கிடக்கிறாளே, தேற்றமற்றவளாய் இருக்கிறாளே. இன்றைக்கு தேசத்திற்காக புலம்பி அழுகிற எரேமியாக்கள் இல்லை, ஜீவனை பணயம் வைக்கிற மனிதர்கள், தேவ மனிதர்கள் இல்லை, பாகாலினுடைய பலிபீடங்களை தகர்க்கிற எலியாக்கள் இல்லை, எலிசாக்கள் இல்லை. நமது முழங்கால் அது ஏவுகணை, நமது முழங்காலுக்கு ஒரு டைனமிக் பவர் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? முழங்கால் படிட்டு ஆண்டவரே கேளுங்க, இனியும் நாங்க உங்களை விட மாட்டோம் ஆண்டவரே, இதற்கு மேலே நாங்க உங்களை விட மாட்டோம் ஆண்டவரே, உமை அமர்ந்திருக்க விடுவதில்லை. எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்க ராஜா. நதி அளவு கண்ணீர் சிந்தலானாலும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட பரலோகத்தை போய் சென்றடையும். அப்பாவை பார்த்து கேளுங்க, இன்னமும் நீங்க மௌனமாயிருக்காதீங்கப்பா. உங்க வைராக்கியம் எங்கே? உம்மா வல்லமை எங்கே? மனதுருக்கம் எங்கே? உள்ள கொதிப்பு எங்கே? நீரெங்கே? 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 எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்கப்பா. மாண்டு போகிற உங்க ஜனங்களை நீங்க பார்க்கலையா? அழுகிற உமது ஜனங்களுடைய சத்தம் உங்க காதுகள்ல கேட்கலையா? எந்த மட்டும் அடக்கி கொண்டிருப்பீர்? எந்த மட்டும் மௌனமாயிருப்பீர்? எந்த மட்டும் உறங்கிக் கொண்டிருப்பீர்? ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. எல்லாரும் அப்பாட்ட கேளுங்க, என் சத்தத்தை எதிர்பார்க்காம நீங்க ஜெபிச்சுக்கொண்டே இருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே, எங்க தேசத்தை கைதூக்கி எடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எந்த மேன்மை பாராட்டுதலும் வேண்டாம்ப்பா. இனி ஒருத்தர் கூட சாக கூடாதுப்பா. உமது ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்துல உள்ள எல்லாருக்காகவும் தானப்பா நீங்க ரத்தம் சிந்தினீங்க, எல்லாருக்காகவும் தானப்பா பரிதவிச்சீங்க. ஒரு ஆடு மாடு கூட அப்பா உமது பார்வையில அது மேன்மை அப்பா. இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா. வைராக்கியம் எங்கே? உமா வல்லமை எங்கே?
மனதுருக்கமெங்கே உம் உள்ள கொதிப்பு எங்கே நீரெங்கே 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 எழுந்து யுத்தம் பண்ணுங்காண்டவரே எழுந்திருங்கப்பா உங்க ஜனங்கள்லாம் மாட்டு போகிறத பாக்குறீங்கப்பா ராஜா எங்க ஜெபம் உங்க சமூகத்தை வந்து எட்டட்டும் ஆண்டவரே நாங்க புலம்புகிறோம் ஆண்டவரே பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீய போல நீ அம்பாயம் விட்டு புலம்புன்னு ஆண்டவர் சொல்றாரு பிரசவ ஸ்திரீ எப்படி அழுவார் அப்பா அப்பா என்று தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவாள் அந்த பிள்ளைய பெற்று எடுக்கிற வரையிலும் அவளுடைய அழுகையும் வேதனையும் போயாது ஆண்டவர் விடுதலையை தர்ற வரைக்கும் பிரசவ ஸ்திரீய போல நீ அம்பாயமிட்டு புலம்பு இடுப்பின் மேல கைகளை வைத்து நீ புலம்பு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் கூப்பிடலாம் ஏசையா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா நீர் தந்த உலகை சத்துருவாள செய்வது உந்தன் வழியா தேவ ஜனம் எல்லாம் தேவன் இல்லாமல் வாழ்வதும் அவன் செய்த சதியா சோதனை வழியாய் சாதனை புரிவது வேதம் சொல்கின்ற வழியா உன் வேதம் ஒன்றில்லாமல் வேதம் இல்லாமல் பாதை ஒன்றில்லை ஐயா ஏசையா எல்லாம் இருக்கிற இடத்துல ஐயா ஐயா ஏசையா ஐயா ஏசையா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா உங்க ஜனங்களை மீட்க உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே அது சதியானாலும் என்ன தந்திரங்களை பிசாசு கையில் எடுத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் ஒன்றுமில்லாமல் அதமாவதாக ஒரு பரிசுத்தமாக்குதல் உண்டாவதாக இழந்த யாவற்றையும் நீர் திரும்ப எங்களுக்கு தருவீராக இடிந்த தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் முந்தின சீருக்கு நேராக எங்களை நீர் வழி நடத்துவீராக இனி இப்படிப்பட்ட செய்திகளை எங்க காதுகளை கேட்க வேண்டாம் ஆண்டவரே இது உமது வருகைக்காக எங்களை அப்பா எச்சரிக்கிற அலாரமானு எனக்கு தெரியலப்பா எதுவானாலும் நீங்க தான் எங்களை கைதூக்கி விட வேண்டும் ஆண்டவரே விசேஷமாக மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா அவங்களுடைய பாடுகள் பிரயாசங்கள் தியாகங்கள் மிகவும் அதிகமாண்டவரே அவங்களும் அவங்க குடும்பங்களும் பாதுகாக்கப்படட்டும் அவங்க குடும்பங்கள் செழிக்கட்டும் அவங்க வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே இதனால மனதளவுல பாதிக்கப்படுற ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அவங்களுடைய சைக்காலஜியை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே அநேகருடைய இருதயங்கள் சோர்ந்து போனது ஆண்டவரே முது பிள்ளைகளை கைதூக்கி விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிற கர்த்தாவே நீர் தாங்குவீர் தப்புவிப்பீர் நீர் விடுவிப்பீர் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே தாங்குவீர் தப்புவிப்பீர் விடுவிப்பீர் தாங்குவீர் தப்புவிப்பீர் விடுவிப்பீர் உம்மை மாத்திரம் நம்புறோம் ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் நிலை கொண்டிருக்கிறோம் உம்மை நம்பி இருக்கிற மனிதனை கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம்ப்பா யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை தைரியமாய் அறிக்கையிட்டார்களோ அவங்க இருதயங்களை ஒரு புது பலன் ஒரு புது தெம்பு ஒரு புது வைராக்கியம் எழும்பட்டும் ஆண்டவரே ஒரு ஜபமேகம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே எரேமியாவ போல ஒரு கண்ணீரின் அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே அழுது அழுது ஒரு பாதத்தை கண்ணீரால நனைக்கிறதற்கு
ஒரு கிருபையை நீங்கள் கட்டளையிட வேணுமாய் ஜெபிக்கிறப்பா இந்த நாள். அப்பா இந்த கமெண்ட் பாக்ஸில் விண்ணப்பம் அனுப்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறப்பா. வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகளை தலைகளில் சுமந்து 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 முத பிள்ளைகள் ஒடுக்கி இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. பில்லி சூனியங்களில மாந்திரிகங்களில மனுஷனுடைய கைகளில விழுந்திருக்கிற முத பிள்ளைகளை நீர் இன்றைக்கு கைதூக்கி எடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. செய்வதறியாது திகைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் வருவீராக. திசை தெரியாத படகை போல இருக்கிறவர்களுக்கு நீர் வழிகாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு கூட இருங்க. உன் திருக்கரத்துல எல்லாவற்றையும் ஆவியாத்தம சரீரங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கேற்கும் பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.